Hi guys, இன்னைக்கு இந்த வீடியோல சில்க்வார்ம்ல இருந்து சில்க் சாரீஸை எப்படி தயார் பண்றாங்கங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். பட்டு துணியை தயாரிக்கிறதுக்கு பாம்பிக்ஸ் மோரி பட்டுப்பூச்சியோட லார்வாவை தான் அதிகமாக யூஸ் பண்றோம். ஒரு பட்டு துணியை முழுமையா தயாரிக்கிறதுக்கு 6 ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செரிகல்ச்சர். பட்டுப்புழுவை கலெக்ட் பண்ணி அதோட கூடுன்னு சொல்ற கக்கூன்ஸை ஹேர்வெஸ்ட் பண்ணி எடுக்கிற மெத்தட தான் செரிகல்ச்சர்னு சொல்றோம். ஒரு பட்டுப்பூச்சி ஒரே நேரத்தில் 300-500 முட்டை வரைக்கும் போடும். இது லார்வா ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் இன்குபேட் அதாவது அடகாக்கப்படுது. இந்த சில்க்வார்ம்ஸ் நல்லா வளர்றதுக்காக மல்பெரி லீவ்ஸை கண்டினியூவா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். இது சுமார் 3 அங்குலம் வளர்றதுக்கு 6 வாரம் வரைக்கும் தேவைப்படலாம். இந்த டைம்ல அது சாப்பிடறதை நிறுத்திட்டு கக்கூன் அதாவது கூட்டை கட்டுறதுக்கு ரெடி ஆயிரும். இந்த ஸ்டேஜ்ல பட்டுப்புழுவை ஒரு செக்யூரான வுடன் ஃப்ரேம்ல வச்சிருப்பாங்க. ஒரு பட்டுப்புழு 3 லட்சம் தடவை அதோட உடம்ப ரொட்டேட் பண்றது மூலமா அதோட கூட்டை கட்ட ஆரம்பிக்கும். முழுசா கட்டி முடிக்க 3-8 நாள் வரைக்கும் ஆகலாம். இந்த கக்கூன்ஸ்ல செரிசன் அப்படிங்கிற கம் இருக்கும். செகண்ட் ஸ்டெப்ல த்ரெட் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுவாங்க. அதாவது பட்டுப்புழு அதோட கூட கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த கூட்டுக்குள்ள அது அதோட உடம்ப மறைச்சு வச்சுக்கும். இதுதான் பட்டு நூலை பிரிச்சு எடுக்க கரெக்டான ஸ்டேஜ். கக்கூன்ஸ்ல இருக்க கம்மை ரிமூவ் பண்றதுக்கு இதை பாயில் வாட்டர்ல போட்டுருவாங்க.